second question. What is second question here? Write the set of 1 minus 1 comma plus 1 in set builder form. Given is called tabular form. நீங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா டேபிளர் ஃபார்ம். நம்ம செட் பில்டர் ஃபார்ம். We have to convert it செட் பில்டர் ஃபார்ம். சோ செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி சொன்னோம். This is called roster form or tabular form. Now, just I am taking let A equal to given set. Given set நான் A எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா ரூல் ஃபார்ம் கிரியேட் பண்ண போறேன். Now, A equal to solution is very easy. Equal to you have to first write ரூல் ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு இது எல்லாமே ரூல் ஃபார்ம் தான். So you have to first start set of all x. This is first important. And see here, x element of natural number, x element of z, x element of real number. இந்த மாதிரி போட்டோம்னா நாம x element of you have to write any one. இந்த ரெண்டு எந்த செட்டுக்குள்ள வருதுன்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த செட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர்ஸ் குள்ள வருதா x element of z. Okay, you can put that is not a problem. சரி இது ரெண்டு ரியல் நம்பர்ஸ் தான். ஓகே நோ ப்ராப்ளம். செட் இஸ் ரேஷனல் நம்பர் சார் நோ ப்ராப்ளம். நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம். ஆனா ரொம்ப பெஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இதோட பெரிய செட்டா போட்டுங்க. தட் இஸ் ரியல் நம்பர் போட்டுங்க. நம்ம புக் ஆன்சர்ல தான் கொடுத்துருப்பாங்க. பட் யூ கேன் புட் எனி நம்பர் எனி செட் ஜெட் என்ன வேணா போட்டுக்கலாம். பட் நேச்சுரல் நம்பர் போட்டக்கூடாது. பிகாஸ் தீஸ் டூ ஆர் நாட் நேச்சுரல் நம்பர். இது ஒண்ணுதான் நேச்சுரல் நம்பர். இது நேச்சுரல் நம்பர் கிடையாது. சோ இன்டிஜர்ஸ் ஹோல் நம்பர் போட்டக்கூடாது. சோ இன்டிஜர்ஸ் ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர் போடக்கூடாது. இது ரேஷன் நம்பர் கிடையாது. சோ ரியல் நம்பர் இந்த மூணுல எது வேணா போட்டுக்கலாம். நவ ஐ அம் ரைட்டிங் ரேஷனல் நம்பர் ரியல் நம்பர்ஸ் சச் தட் அண்ட் நான் ரியல் நம்பர்ஸ் சொன்னா இது எல்லாமே வந்துரும். இது ரெண்டு மட்டும் தான் வருமா? நோ, இட் வில் கம் சோ மெனி நம்பர்ஸ். சோ ஐ ஹாவ் டு கிவ் அனதர் ஒன் கண்டிஷன். ஈஸி கண்டிஷன், ஜஸ்ட் திங்க் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. தட் இஸ் த கண்டிஷன். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற ஆன்சர் சொல்லுங்கன்னு சொன்னா யூ கேன் டெல் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மீன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு வாட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மீன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ஆர் மைனஸ். சோ இந்த பிளஸ் ஒன் மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். அண்ட் வி ஹாவ் டு ரைட் திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சோ எக்ஸ் எலமெண்ட் ஆஃப் ரியல் நம்பர் தட்ஸ் ஆல். சோ வி கன்வெர்ட்டட் செட் பில்டர் ஃபார்ம். வெரி ஈஸி கான்செப்ட் தட்ஸ் ஆல். சோ இந்த சம் ரொம்ப ஈஸி தான். வெறும் ரொம்ப ஒன்றும் பெரிய கஸ்டமர் எல்லாம் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொஸ்டின் நம்பர் 3. In first one, what is question number 3? State whether the following sets are finite or infinite. Actually, இது ஒரு ஒன் மார்க் மாதிரி தான். ஸோ நீங்க கொஸ்டினை பார்த்தோன்னே இங்கேயே ஃபைனட் ஆர் இன்ஃபைனட் எழுதிடலாம். பட் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து உங்களுக்கு எழுதுறேன், அதை தெரிஞ்சு வச்சுக்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லிசன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட்? ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் லெட் ஏ ஈக்குவல் டு கிவன் செட். எக்ஸ் இஸ் எலமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஃபர்ஸ்ட் டேபிளர் ஃபார்ம். டேபிளர் ஃபார்ம் எழுதிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் ஃபைனட் ஆர் இன்ஃபைனட். So just I am writing, this is set builder form, just I am writing tabular form. What is x element of natural number? X element of natural number, which implies x will be maybe 1, 2, 3 dot dot dot. And another one condition, just I am writing and x element of natural number and x is what? Even prime. X is an even prime. So even prime, what is even prime here? Natural number இருக்கக்கூடிய even prime only one number, that is 2. Prime number என்ன இப்போ தான் explain பண்ணேன். அதுல even number only, that is even prime. So only 2. Therefore set A is what? Set A is only 2. So is this finite or infinite? Therefore A is finite or infinite? Finite set. Very good. That's all. Very easy sum. Understand? Next question. Students, now third one, second Roman question. What is second Roman? X element of natural number such that X is an odd prime numbers. First even prime numbers, here odd prime numbers. So first condition is what? X element of natural number. This gives, this implies X value may be 1, 2, 3 dot dot dot. And X is odd prime. So X element of natural number and x is odd prime. Therefore, you have to take only odd prime numbers. Natural number இருக்கிற prime numbers ல odd numbers மட்டும் எடுக்கணும். One is neither prime nor composite number. Two is prime number, but it is not odd. So you have to take from 3. So 3, 5, 7, dot dot dot. So listen carefully. You have to know one concept here. அதாவது டூ பிரைம் நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா டூ மட்டும் தான் ஈவன் நம்பர், மீதி எல்லா பிரைம் நம்பர்ஸும் ஆட் நம்பர்ஸ் தான். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்.
So, நீங்க இதுல இருக்கிற இதுக்கு மேல எல்லா நம்பர்ஸையும் எழுதலாம். டாட் 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 போட்டா முடிஞ்சு. Therefore, B is what? Now, set B is equal to 3, 5, 7, dot, dot, dot. Therefore, it is finite set or infinite set. ஏன்னா இது மாதிரி போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர் முடியவே முடியாது. அதே மாதிரி பிரைம் நம்பர்ஸ் முடியவே முடியாது. It will goes to infinite. Therefore, B is what? Therefore, B is infinite set. Infinite set. That's all. Students, now solution of third one, third Roman. Let I am taking C equal to given set. X element of Z, first condition. And X is even, second condition. And less than 10, third condition. So you have to follow these three conditions and you have to find that set. What is that set? What is X element of Z? Z means integers, you know very well. So it may be dot 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 minus 3 comma minus 2 comma minus 1 comma 0 1 2 3. These are all called integers. Next, X is even. Therefore, X is even means X should be element of Z and X is even. So, what are the even numbers from here? இதுல இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எழுதணும்னு சொன்னா லிசன் கேர்ஃபுல்லி டாட் 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 மைனஸ் 4 இஸ் ஈவன் நம்பர் மைனஸ் 2 இஸ் ஈவன் நம்பர் 0 ஆல்சோ ஈவன் நம்பர் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் 0 ஆல்சோ ஈவன் நம்பர் அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது தெரியாம இருக்கும் சோ 0 இஸ் ஈவன் நம்பர் நெக்ஸ்ட் 2 இஸ் ஈவன் நம்பர் 4 இஸ் ஈவன் நம்பர் டாட் 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 சோ இந்த ரெண்டு கண்டிஷன் நீங்க இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணா இதெல்லாம் ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் எக்ஸ் இஸ் எலமெண்ட் ஆஃப் ஜெட் அண்ட் எக்ஸ் இஸ் ஈவன் அண்ட் ஆல்சோ எக்ஸ் இஸ் லெஸ் தென் அதாவது எக்ஸ் லெஸ் தென் 10 அப்படி போட்டுக்கிறேன் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 10 சோ லெஸ் தென் 10 இந்த பக்கம் நம்ம 10 ஓட லெஸ் தென் 10 னா 10 க்கு கீழ இருக்கிற நம்பர் தான் எழுதணும் லெஸ் தென் 10 ஸ்மால் நம்பர் ஆஃப் பிலோ 10 சோ 9 எழுதிய கூடாது பிகாஸ் ஈவன்ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை இதுல இருந்து எடுத்துக்கலாம் தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் மைனஸ் 4 மைனஸ் 2 0 2 4 6 8 அப் டு 8 வரைக்கும் எழுதணும் 10 எழுதிய கூடாது பிகாஸ் லெஸ் தென் 10 9 எழுதிய கூடாது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோ தீஸ் ஆல் தி நம்பர்ஸ் ஆர் கிவன் செட் இதுல நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிருவாங்கன்னு சொன்னா லிசன் கேர்ஃபுல்லி நவ ஐ அம் ரைட்டிங் சொல்யூஷன் ஃபைனல் ஆன்சர் That is C equal to what? You have to start from 8. That is very important. 8 comma 6 comma 4 comma 2 comma 0 comma minus 2 comma minus 4 comma dot dot dot. So, நம்ம இந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு 8 ஓட முடிஞ்சிருச்சு this is finite னு சொல்லிருக்கூடாது you have to start from 8 so 8 6 4 2 0 minus 2 minus 4 dot 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 therefore it is not a finite set therefore C is infinite set that's all students now third one fourth Roman number let D equal to I am taking D equal to X element of real numbers such that X is rational number சோ நீங்க எடுக்கிற நம்பர் என்னவா இருக்கும்னு சொன்னா ரேஷனல் நம்பராகவும் இருக்கணும் அண்ட் ரியல் நம்பராகவும் இருக்கணும் இதுல நீங்க ஒரு விஷயம் இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தட் இஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா ரேஷனல் நம்பர்ஸ் டேபிளர் ஃபார்ம்லயோ இல்ல ரோஸ்டர் ஃபார்ம்லயோ எழுத முடியாது பிகாஸ் ரேஷனல் நம்பர் இஸ் இன்ஃபினைட் நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1 அண்ட் 2 கிடையிலே இன்ஃபினைட் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு இட் ஹாஸ் இன்ஃபினைட் ரேஷனல் நம்பர்ஸ் வி காண்ட் லிஸ்ட் அவுட் எது ஃபர்ஸ்ட் நம்பர் எது செகண்ட் நம்பர் வி காண்ட் ரைட் சிமிலர்லி ரியல் நம்பர்ஸ் நம்மளால ரியல் நம்பர்ஸ் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி எழுத முடியாது தட் இஸ் டேபிளர் ஃபார்ம்ல எழுத முடியாது சோ இந்த மாதிரி கண்டிஷன் சம் வந்தா மட்டும் யூ கான்ட் ரைட் இன் டேபிளர் ஃபார்ம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சோ இங்க என்ன சொல்ல வராங்க ரியல் நம்பராகவும் இருக்கணும் ரேஷனல் நம்பராகவும் இருக்கணும் சொல்றாங்க யூ நோ வெரி வெல் எவரி ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் கால்டு ரியல் நம்பர் அதாவது பாத்தீங்கன்னா எல்லா ரியல் நம்பரையும் ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியுமானா முடியாது பிகாஸ் ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் ரூட் 2 இட் இஸ் எலமெண்ட் ஆஃப் ரியல் நம்பர் பட் ரூட் 2 டஸ் நாட் எலமெண்ட் ஆஃப் கியூ வாட் இஸ் கியூ கியூ இஸ் ரேஷனல் நம்பர் சோ ரூட் 2 என்னால என்ன சொல்ல முடியும் ரியல் நம்பர் சொல்ல முடியும் பட் ரூட் 2 என்னால என்ன சொல்ல முடியாது ரேஷனல் நம்பர் சொல்ல முடியாது பட்
ஏதாச்சும் ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 இஸ் எலமெண்ட் ஆஃப் கியூ அண்ட் எலமெண்ட் ஆஃப் ரியல் நம்பர். சோ நம்ம என்ன சொல்லலாம், எவரி ரேஷனல் நம்பரை ரியல் நம்பர்னு சொல்ல முடியும். சோ இங்க அவங்க சொல்ல வர விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, இதை ஷார்ட்டா நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னா, எக்ஸ் இஸ் எலமெண்ட் ஆஃப் ரியல் நம்பர் அண்ட் எக்ஸ் இஸ் ரேஷனல் நம்பர்னா, ரேஷனல் நம்பராகவும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நீங்க சொல்லணும் அண்ட் ரியல் நம்பராகவும் இருக்கக்கூடிய சொல்லணும்னா ஒன்லி ரேஷனல் நம்பர்ஸ் தான். சோ அவங்க இதை ஷார்ட்டா என்ன கொடுத்துருக்கலாம்னு சொன்னா, எக்ஸ் இஸ் ரேஷனல் நம்பர்னு ஒரே வேர்ட்ல கொடுத்துருக்கலாம், பட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக, நம்மளுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கான்னு பாக்குறக்காக. So understand very clearly, therefore D is what is D set? Rational numbers. Final ad rational number tha avanga solranga. Therefore D is rational numbers. Rational numbers finite or infinite? We know very well rational numbers has infinite elements. Therefore it is infinite set. Therefore D is infinite set. இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு புரியிருக்காக தான் சொன்னேன், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. தட்ஸ் ஆல். Therefore D is infinite set. That's all. Because rational number has infinite elements. That's all. So இதெல்லாம் 1 மார்க்ல மேக்ஸிமம் கேட்பாங்க. சம்மா கேட்டாலும் இந்த மாதிரி நீங்க எழுதிட்டாலும் enough. That is enough. Next 5th one. Let E equal to, I'm taking E equal to, X is element of natural number and condition rational number. X is rational number. So rational number ஆவும் இருக்கணும், natural number ஆவும் இருக்கணும். இப்போதான் நான் explain பண்ணேன். Rational number ஆவும் இருக்கணும், real number ஆவும் இருக்கணும். இந்த ரெண்டுல small set எதுன்னு பார்த்து, அந்த ஒரு small set தான் rational number ஆவும் இருக்கும், real number ஆவும் இருக்கும். இங்கே அதே தான். இந்த ரெண்டுல rational number set small set ஆ, natural number small set ஆன்னு பார்த்தா, natural number set தான் small set. So every rational number we can tell rational number. நீங்க எந்த natural number எடுத்துட்டும் அத ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். இதெல்லாம் நீங்க லோயர் செக்ஷன்ல கிளியரா படிச்சுட்டு வந்திருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா, ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் 3 இஸ் எலமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். எஸ் 3 இஸ் எலமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். 3 இஸ் எலமெண்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர். எஸ் பிகாஸ் யூ கேன் ரீரைட் 3/1. 3/1 த்ரீயும் ஒன்னு தான். சோ இட் இஸ் P/Q ஃபார்மட். தட் இஸ் இட் இஸ் கால்டு ஆல்சோ ரேஷனல் நம்பர். சோ எந்த நேச்சுரல் நம்பரையும் நீங்க ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியும். பட் ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 is element of Q, but 1/2 is does not element of natural number. So உங்களால ரேஷனல் நம்பரை நேச்சுரல் நம்பர் சொல்ல முடியாது. சோ ஹியர் ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க நேச்சுரல் நம்பர் தான் ஆன்சர் எடுக்கணும். சோ ஹியர் வாட் இஸ் E? Therefore E is natural number. சோ நேச்சுரல் நம்பர் எழுதுவோம்னா அது லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிடலாம். நம்மளால எதை லிஸ்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு சொன்னா, ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர், ரியல் நம்பர் சார் லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. மீதி எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்ட முடியும் நம்மளால. தேர்ஃபோர் ஐ எம் ரைட்டிங் E equal to what? Natural numbers only. That is 1, 2, 3 dot. But natural numbers also what? Every natural numbers are rational number. Okay. Now natural numbers have infinite elements. Therefore E is infinite set. That's all. Students, நம்ம first 3 sums detail ஆ பார்த்திருக்கோம். இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க 10th படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா 9th படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த கான்செப்ட் வெரி கிளியர்லி. நீங்க எப்பவுமே மேக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்.